நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியை அடுத்த நொந்திப்புலிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் விக்னேஷ், வயது 26. துபாயில் வேலை பார்த்து வந்த இவருக்கும் சின்ன தெற்கு காட்டை சேர்ந்த கற்பகவள்ளி, வயது 19 என்ற பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த ஜூன் மாதம் 26 தேதி அன்று திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்த முதல் விக்னேஷுடன் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் முதலிரவும் தள்ளிக்கொண்டே போயிருக்கிறது. புது இடம், புது மனிதர்கள் என்பதால் அப்படி இருக்கிறாள். போக போக எல்லாமே சரியாகிவிடும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டதோடு குடும்பத்தினருக்கும் சமாதானம் சொல்லி வந்திருக்கிறார் விக்னேஷ். நேற்று முன்தினம் வழக்கம் போல விக்னேஷ் தூங்கிவிட்டு அதிகாலை எழுந்தபோது அறையில் கற்பக இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். வீடு முழுக்க தேடியும் அவர் இல்லை. இந்த நேரத்தில் எங்கே சென்றிருப்பாள் என்று பதற்றத்துடன் கிராமம் முழுவதும் தேடியிருக்கிறார். விவரம் தெரிந்து குடும்பத்தினரும் உறவினர்களும் கற்பக வழியை தேடியிருக்கிறார்கள். எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் வீட்டில் இருந்த 10 பவுன் நகைகள், பட்டு புடவைகள், செல்போன், மொய்ப்பணம் எல்லாம் காணாமல் போய் வருவது தெரிய வந்தது. அப்போதுதான் அவர்களுக்கு கற்பக வழி செய்த காரியமே தெரிய வந்தது. அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் என்று தெரிய வந்துள்ளது. மேற்கொண்ட விவரம் எதுவும் தெரியாதால் பெண் வீட்டாரை அழைத்துள்ளனர். அப்போதுதான் அவர்கள் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். தங்கள் மகள் கற்பகவள்ளி ஒருவரை விரும்பி வந்ததாகவும், இனிமேல் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று இருவரும் எழுதி கொடுத்து விட்டதாகவும், அதன் பின்னர்தான் திருமண ஏற்பாடுகளை கவனித்தோம் என்றும், ஆனால் இப்படி மோசம் செய்வார்கள் என்று நினைக்கவே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து விக்னேஷும் அவரது தந்தையான முருகேசனும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கற்பகவள்ளி மற்றும் அவருடைய காதலின் நண்பர்களை பிடித்து அவர்கள் இருவரும் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் துருவி துருவி விசாரித்து வருகிறார்கள். திருமணமான 15 நாட்களில் புதுப்பெண் செய்த இந்த காரியம் நொந்துப்புலிக்காடு சின்னத்திற்காடு கிராமத்தினரையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது.